Hi friends, welcome back to Vidya Times. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க. நல்லாவே இருப்போம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தாங்க. என்ன அப்படின்னா, காட்டு வறுவல். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி அண்ட் 20 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும், வெறும் ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ஸோட. ஸோ உங்களுக்கு புதுமையா இருக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டுல அடிக்கடி இதை கேட்பாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஒரு வெறும் ஒரு 20 நிமிஷத்துல ஒரு சூப்பர்பான ஒரு டேஸ்டான ஒரு இந்த மழைக்காலத்துக்கு ஒரு காரசாரமான ஒரு ரெசிபி சாப்பிடலாம் அப்படின்னா அது இந்த காட்டு வறுவல் தாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆப்ஷன் ஆல் அப்படிங்கறதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தரலாம். 1/2 kg பிராய்லர் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். அது உங்களோட விருப்பம், ஸ்கின்னோட ஆட் பண்ணாலும் சரி இல்லை இல்லைனாலும் சரி. ஸோ 1/2 kg வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். வரமிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. காட்டு வறுவலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெறும் 3 தாங்க. ஸோ இதுக்கு வந்து பெருசாக வேற எதுவுமே தேவைப்படாது. பட் இதோட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காட்டு வறுவல் சிக்கன். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சிக்கனை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே ஆயிலில் போடுவோம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு தெரிக்கும். ஸோ வந்து பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வெட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால எண்ணெயில் பண்ணும்போது தெரிக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணணும். ஸோ சிக்கன் போட்டதும் ஆயிலில் வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணி விடுங்க. இதை வந்து ஆயிலில் வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். ஸோ ஆயிலில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்து லைட்டாகவே நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணுறோம். பிளைன் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுங்க. ஸோ அதை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஸோ 2 ஸ்பூனே வந்து நல்லாவே காரமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லாவே இதில் வதக்கி விட்டுருணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா சால்ட் ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லாவே கலந்து விட்டுடலாம். ஸோ இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. சிக்கன்லேருந்து வர தண்ணியே இது வந்து வெந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எல்லாமே நல்லாவே கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த தண்ணியிலையும் இந்த ஆயிலையுமே இது வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிக்கும், சீக்கிரம் வெந்துடும். ஸோ சிம்மில் வச்சிடறோம், தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இதை நல்லா வந்து நம்ம அடிப்பிடிச்சிடாமல் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணல, அந்த எண்ணெயிலையும் இந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணியிலையுமே இது வந்து பாயில் ஆகிட்ருக்கு. ஸோ வந்து நம்ம நல்லாவே வந்து பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் நம்ம பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த மிளகாத்தூள் அந்த உப்பு இதெல்லாமே வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம பெரட்டி விட்டுட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்ப
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆயில் அந்த வாட்டர் எல்லாமே வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எவ்ரி 5 minutes ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா வந்து ஒன் சைடு வெந்தது திரும்ப திரும்ப நம்ம திருப்பி விட்டால் மட்டும்தான் வேகும். ஏன்னா நம்ம இதில் வந்து தண்ணியெல்லாம் ஆட் பண்ணல இல்லைங்களா. ஸோ அதனால நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும் எவ்ரி 5 minutes ஒன்ஸ். ஸோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம், கொரியண்டர் லீஃப் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காட்டு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், பிகினர்ஸ் கூட செய்யலாம். இது சிக்கன் வந்து நம்மளால டேஸ்டியாக சாப்பிடணும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி ரெண்டே இன்க்ரீடியன்ட் தான், மிளகாத்தூள் உப்பு, அவ்வளோதான். இது இருந்தால் போதும், நம்ம ரொம்பவே நல்ல ஒரு திருப்தியாக ஒரு காரசாரமான ஒரு சிக்கன் சாப்பிட்டோம், ஃப்ரை சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காட்டு உறவுகள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.